கவனிடா கண்ணா, 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய, அப்ப உருளையினுடைய, புரியுதா, உருளையின் வளைபரப்பு, புரியுதாடிக்கண்ண. இப்படி எழுதுறதுக்கு பதிலா வளைபரப்பு எவ்வளவு, 88 சதுர சென்டிமீட்டர். இப்படி வார்த்தையா எழுதுறதுக்கு பதிலா, இப்படி வாக்கியம் எழுதுறதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். 2πRh = 88 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது, ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் ஹெச், புரியுதா, உயரம்னு எழுதினாலும் சரி இல்ல ஹெச்னு எழுதினாலும் சரி, இது கூட தேவையில்லை. ஹெச் ஈக்குவல் டு, புரியுதாடிக்கன்னு, என்ன அது 14 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க, விட்டம் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, விட்டம். விட்டம்ன்றது என்னடிக்கண்ண, ஒரு வட்டம் இல்லையா, உருளையில இப்படி வருமா வராதா, இப்படி வரும் இல்லையா. இப்ப இதுல இருந்து இதை எடுத்த ஆரம், இது ஃபுல்லா எடுத்தா என்னது, விட்டம், ரைட்டா. அப்ப எத்தனை ஆரம் இருக்குது இதுல, இங்க ஒரு ஆரம் இருக்குது, இங்க ஒரு ஆரம் இருக்கா. அப்ப விட்டம் ஈக்குவல் டு எத்தனை ஆரம், 2 ஆரம், 2R. அவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்க, 2R. D ஈக்குவல் டு 2R. D-னா என்னது, டயாமீட்டர் இங்கிலீஷ்ல, புரியுதா. விட்டம்ன்றது என்னது, 2 பெருக்கல் ஆரம், புரியுதா. ஆர் பிளஸ் ஆர், 2 ஆரத்தை கூட்டுறோம், புரியுதுங்களா. அப்ப எத்தனை ஆறு, 2R. விட்டம்ன்றது என்னது, இதுதானே விட்டம்னு சொன்னோம். எத்தனை ஆரம் இருக்குது இதுல, 2 ஆரம் இருக்குது. ஆர் பிளஸ் ஆர், இங்க ஒரு ஆரம், இங்க ஒரு ஆரம். ஆர் பிளஸ் ஆர்னா எத்தனை ஆர், 2R, 2R, ரைட்டா. இப்ப இங்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2πRh = 88 சதுர சென்டிமீட்டர். உருளையினுடைய விட்டம் கேக்குறாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், எது கேக்குறாங்க, உருளையினுடைய விட்டம். அப்ப இந்த 2 இந்த 6 கரெக்டா, கரெக்ட் இல்லையா. அதனால நீ ஃபார்முலாவை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இல்ல மிஸ், நாங்க அப்படியே பழகிட்டோனாலும் இப்படி எழுதிக்கோ, 2 பெருக்கல் 22/7. எந்த இடத்துல, பை இருக்கிற இடத்துல 22/7 எழுதிக்கிறீங்க. அடுத்தது, ஆரம் தெரியாது இல்லையா, அடுத்தது ஆர் அப்படியே எழுதிக்கிறீங்க, ரைட்டா. அடுத்த என்னது, ஹெச். ஹெச் எவ்வளவு, ஹெச் கொடுத்துருக்குறாங்கல்ல, ஹெச் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்னது, 88. இப்ப நல்லா கவனி, இந்த 2 பெருக்கல் ஆர் தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எழுதிக்கிறேன், 2 பெருக்கல் ஆர், புரியுதா, 2 பெருக்கல் ஆர். புரிஞ்சுதா புரியலையா, அப்படின்னா என்ன அர்த்தம், 2R இது. அடுத்தது என்னது, 22/7 × 14. இல்ல மிஸ், எனக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் வேணாம், இதுலயே டைரக்டா அடிச்சுக்கு வேணாம், தாராளமா அடிக்கலாம், புரிஞ்சுட்டீங்களா. இது பக்கத்துல பக்கத்துல இருந்து ஒரு சிலருக்கு அடிச்சா இதா இருக்குன்றதுனால இந்த ஸ்டெப்ப போடுறேன், ரைட்டா. ஒரே லேல 2 லேல 14. இங்க என்ன அது, சமம், 88. இப்ப 2 பெருக்கல் ஆர நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2R இப்படி எழுதிக்கும். இந்த பெருக்கல் வேண்டாம், இந்த இடையில இருக்கிற இந்த பெருக்கல் குறி வேண்டாம் நமக்கு, இது ஈஸி. அடுத்தது, பெருக்கல் 22/2 இல்லையா, அப்படியே டைரக்டா பெருக்கி 44 போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா 22/2 போட்டுக்கலாம், புரிஞ்சுது அடிக்கணு. ஈக்குவல் டு என்னது, 88. அப்ப 2R = 88 பெருக்கல்ல இருக்கிற 44 இந்த பக்கம் வந்தா என்ன இருக்கும், வகுத்தலுக்கு வரும். அப்ப 2R = 1 44 44, புரியுதுங்களா, 2 44 88 வந்துருச்சா, புரியுதா புரியலையா. அப்ப 2R = என்னது, 2 2R ன்றது என்னது, விட்டம். என்னடிக்கணு, விட்டம். விட்டம் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். நிறைய பேர் இந்த கணக்குல என்ன பண்ணிடுவாங்க, 2R = 2, R = 2/2, R = 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடுவீங்க. இது செய்யக்கூடாது, அவங்க கேட்டிருக்கிறது விட்டம், அதனால 2R = 2 சென்டிமீட்டர். இது வந்து கொஞ்சம் நம்ம எப்போதும் யூஸ்வலா செய்யறதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை தப்பு பண்ணிடுவோம். இந்த இடத்துல அதே மாதிரி அப்படிதான், இந்த ஸ்டெப் ஆக்சுவலா தேவையே கிடையாது, இந்த ஸ்டெப்பே தேவை இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலயே போட்டுக்கலாமா, 1 லேலு 2 லேலு 14.
அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் இந்த பெருக்கால் பெருக்கலா இருக்குதுல்ல அதான் எப்படி எழுதிக்கிறோம், டூ ஆர்ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 22 பெருக்கல் 2 44. புரிஞ்சுது அடிக்கிறனால இந்த ஸ்டெப்பை நீ அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ன முதல் எழுதிக்கிறேன், இங்க இங்க இருக்க அதே மாதிரி ஃபார்முலா இருக்குதா, இங்க சப்ஸ்டியூஷன் இருக்கா, கால்குலேஷன் இருக்கா, ஆன்சர் வந்துருச்சா, புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? சூத்திரம், அதுல பிரதியிட்டு இருக்கிறோம், என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை பிரதியிட்டு இருக்கோம். அதனால விட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா கூட இப்ப நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன் இதுல. அதனால எப்படி வந்துச்சுன்ற விளக்கத்தோட தான் இப்ப செஞ்சிருக்கிறோம். நம்ம தெரியுன்ற குழந்தைங்க படபட படபடன்னு செஞ்சிருக்கோம். 2 நிமிஷம் தான், 2 மார்க்னா 2 நிமிஷம் தான் நமக்கு கணக்கு. சரியா அடிக்கணும். அதே மாதிரி சில நேரத்துல கிரியேட்டிவா கேட்கணும்ன்றதுக்காக விட்டம்னு புக்ல கேட்டிருக்கு. அவங்க திடீர்னு என்ன கேட்டலாம், ஆரம்னு கேட்டலாம். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, புக்ல இப்படி கேட்டிருந்தாங்கன்னு இதோட நிறுத்திடக்கூடாது. அதனால கணக்கை என்ன பண்ணி பார்க்கணும், நீங்க முழுமையா படிச்சு பார்த்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு நீ பதில் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், தே உனக்கு எப்படி பிடிக்கும்னு பாரு. எது வந்து கால்குலேஷன் தப்பு இல்லாம செய்ய முடியுமோ அது மாதிரி அத்தனை ஸ்டெப்பு தாராளமா நீ செஞ்சுக்கலாம். இல்ல மிஸ் கொஞ்சம் நான் ஷார்ட்டாவே செஞ்சிடுறேனாலும் செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புரிஞ்சுதாடா கண்ணா? ஓகே வாடா கண்ணா. தேங்க்யூடா கண்ணா.